இலங்கையில் மேலும் 3 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக தமிழக அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட வாழ்வாதார உதவி பொருட்களில் காலாவதியான பால்மா பொதிகள் விநியோகிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஆராய்வதாக உணவு ஆணையாளர் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். இந்தியா தமது 75வது சுதந்திர தினத்தை இன்று கொண்டாடுகிறது. 9வது நாடாளுமன்றத்தின் 3வது கூட்டத்தொடருக்கான கோப் எனப்படும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு மற்றும் கோப்பா எனப்படும் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு ஆகியவனவற்றுக்கான தலைவர் பதவிகள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கச்சத்தீவை மீட்க பிரதமர் மோடியிடம் வலியுறுத்துவோம் என்றும், இதுவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் லட்சியம் எனவும் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த மாதத்தில் 2வது முறையாகவும் இன்று எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சிங்கப்பூரில் தங்கியிருந்த காலப்பகுதியில் சுமார் 67 மில்லியன் ரூபாவை விடுதிக்கான கட்டணமாக செலுத்தியதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன கலையகத்துக்குள் கடந்த ஜூலை 13 திகதி பலவந்தமாக நுழைந்த குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தானி சலிக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்க செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்காக திரைசேரி செயலாளரினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைக்கு புறம்பாக செலவு ஏற்படுமாயின் அதற்கான செலவுகளுக்கு நிறுவனங்களின் தலைவர்களே தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவிடமிருந்து இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட டோனியர் உளவு விமானத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் பழுதடைந்துள்ள 1வது மின் பிறப்பாக்கியின் திருத்தப் பணிகள் நிறைவடைவதற்கு சுமார் 14 முதல் 16 நாட்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நாளைய தினம் முதல் எதிர்வரும் 19ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் சுமார் 3 மணித்தியாலங்கள் மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது.